அனைத்து அன்புள்ளங்களுக்கும் முதல் வணக்கம். என்னடா இது, லொக்கேஷன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டா, சும்மா ஒரு சேஞ்சுக்காக ஒரு இடத்துல வந்தோம், ஒரு இடத்துல வந்தேன் அப்படியே சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான். ஸோ இன்னைக்கு முக்கியமாக ரொம்ப என்ன சொல்றது, நானே இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு தான் இருந்தேன். மாஸ்டர் 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 படம் மாஸ்டர் படம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ரொம்ப பாப்புலராக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க டாபிக் இதுதான். எதுக்கு இப்போ மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க? இது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் விஜய் ஃபேனாக இதை பேச கிடையாதுங்க. ஸோ ஜென்ரலாக பேசணும்னு சொல்லிட்டு தான் பேசுகிறேன். இதை ஒரு தலையாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. எதுக்காக இப்போ இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு டாக்டர், ரிட்டையர்டு ரெசிடென்ட் டாக்டர் வந்து ட்வீட் போட்டு அந்த ட்வீட் பாப்புலராகி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்தது. பட் எனக்கு பர்சனலாக என்ன தோணுது அப்படின்னா, ஓகே கரெக்ட் தான், ஹெல்த் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஒரு 100% ஆக்குபென்சி தராங்க, அதுவும் நம்ம கரெக்ட்னு சொல்ல முடியாது. பட் தியேட்டரில் மட்டும்தான் கொரோனா பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். இன்னொன்று, எல்லாருமே தியேட்டர் அதாவது பட மக்களை திட்ட ஆரம்பிக்கிறீங்க, யாரும் உங்களை வாண்டடாக வந்து படம் பாருங்கன்னு கேட்க கிடையாது. இன்னொன்று, சினிமா இண்டஸ்ட்ரியை நம்பி பல கோடி பேர் இருக்கிறாங்க, அதுவும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். முதல்ல கேட்ட கேள்வி தாங்க, தியேட்டரில் மட்டும்தான் கொரோனா வைரஸ் பரவுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படிங்களா? கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் யோசிங்க. அன்றாட வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனை இடத்துல கூட்டங்க, எதுவும் சொல்லணும்னு இல்லை. ஒரு ரேஷன் கடையில் கூட்டம் இருக்குது, ஒரு கடைக்கு போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறோம், இல்லை ஒரு மளிகை கடைக்கு போகும்போது மாஸ்க் போட்டு தான் மறந்துடுறோம், இது நடந்துட்டு தான் இருக்குது. இன்னொன்று, எத்தனையோ கட்சிகள், எந்த கட்சி பேரும் நம்ம சொல்லணும்னா, கட்சி மீட்டிங்கில் நியூஸில் நான் பார்க்குறேன், எனக்கே பதறுது, அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க, பாதி பேர்கிட்ட மாஸ்கே போடலை. ஸோ அங்கெல்லாம் பரவாதா? இல்லை நான் கேட்குறேன், அங்கெல்லாம் யாரும் என் தலைவன் வாழ்க, என் கட்சி வாழ்க அப்படின்னு யாரும் பேச மாட்டாங்களா? வாயிலேருந்து எச்சு எதுவும் வராதா வெளியில? அந்த அவ்வளோ இடத்துல பரவாதது வந்து ஒரு தியேட்டரில் பரவுனா, அதுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஒரு க்ளோஸ்ட் ஏரியா, ஏசி அலோடு இல்லைங்க சரிங்களா, அது ஒரு க்ளோஸ்ட் ஏரியானால பரவும், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் அதை மட்டுமே கார்னர் பண்ணி பேசுறதுன்றது எந்த விதத்தில் எந்த விதத்தில் சரின்னு சொல்லி எனக்கு இன்னமுமே புரியல. நம்ம தான் சேஃப்டியாக இருந்துக்கணும். தியேட்டரை தவிர்த்து நிறைய இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலும் எல்லாரும் மாஸ்க் போடுறத மறந்துட்டாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. ஹோட்டல்ல முடிஞ்சது, ரேஷன் கடையில சில அமௌண்ட் வாங்குறதுக்காக போய் நிக்கிறோம், அங்கேயும் மறந்தாச்சு. கூட்டம் அவ்வளோ இடத்துல கூட்டம் இருக்கு. ஸோ சேஃப்டியா இருக்கிறது நம்மளோட பொறுப்பு தான். நம்ம யாரையும் திட்டணும்னு அவசியம் கிடையாது, யாரையுமே இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சும்மா இந்த இடத்துல மட்டும்தான் பரவும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்ப புதுசா ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காத்துலேயே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருந்தது உண்மையா இருக்கு, காத்துலேயே பரவுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 4 மீட்டர் அளவு இல்ல 5 மீட்டர் அளவு 20 நிமிஷம் அந்த வைரஸ் அப்படியே தான் இருக்கும், அது வந்து ரிசர்ச்ல ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. இதுக்கு பேசுறதுக்கான அவசியம் என்னன்னா, மாஸ்டர் படத்தை வச்சு பல விமர்சனங்கள், அந்த படத்துல ஈஸ்வரனும் மாஸ்டரும் அந்த படத்தை வச்சுதான் எல்லா கொரோனா வைரஸ் வந்து இன்னும் பரவ போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் நடக்குது. இன்னொன்னு நினைச்சுக்கிட்டா, புதுசா ஒரு கொரோனா வைரஸ் வந்திருக்குது, எத்தனை பேர் உள்ள ஆல்ரெடி வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம எதை வச்சு நம்புறோம்? நியூஸ் வச்சுதான் நம்புறோம், அதை தாண்டி நமக்கு எதுவுமே தெரியாது. எத்தனை பேர் ஆல்ரெடி உள்ள இருக்காங்க, அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் எல்லாம் உண்மையா பொய்யானு நமக்கு தெரியாது. ஸோ வெறும் இந்த விஷயத்த வச்சு மட்டுமே ஒரு பெரிய அவுட் பிளாஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் சேஃப்டியா இருக்கிறது நம்மளோட அட்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வைரஸ் மட்டும் இல்லைங்க, இன்னொரு ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்கால எக்ஸ் வைரஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதாவது எபோலாவோட கொரோனாவோட 10 மடங்கு பெரிய வைரஸ்ங்களா அது, அது வந்ததுன்னா மக்களுக்கு அழிவு அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுல நிறைய வைரஸ் வரதான் போகுது. நம்மளால செய்ய முடிஞ்சது நம்மளோட இம்யூனிட்டி டெவலப் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். மாஸ்க் போடுறதுனால கொரோனா வராம இருக்காது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. மாஸ்க் போட்டவங்களுக்கு கொரோனா வரும், அதை புரிஞ்சுக்கணும். மாஸ்க் எதுக்கு போடுறோம்னா, நம்ம தும்புறது அவங்களுக்கு போகக்கூடாது, அவங்க தும்புறது முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்திருக்காங்க மட்டும் தான் மாஸ்க் போடுறோம். ஸோ இதுதான் முக்கியமான பதிவு. ஸோ ஒரே ஒரு இடத்த பின்பாயிண்ட் பண்ணி, இல்லை ஒரே ஒரு விஷயத்தை பின்பாயிண்ட் பண்ணி தயவு செஞ்சு பேசாதீங்க. நீங்கள் பேசுறதை நிறுத்திக்கங்க. அப்படி பேசுகிற பட்சத்தில் எத்தனையோ இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் பொதுவாக பேசுங்க. ஒரு ஹோட்டல் ஆகட்டும், ஒரு கட்சி மீட்டிங் ஆகட்டும், எல்லா பொதுக்குழு கூட்டம் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சேர்த்து வச்சு பேசுனீங்கன்னா ஓகே ரைட்டுன்னு சொல்லலாம். அங்கே மட்டும் எந்த பர்சன்டேஜும் கிடையாது. ஒரு இந்த படத்துக்கு நான் மட்டும் இந்த மாதிரி பேசுறது வந்து எந்த அளவு சரின்னு எனக்கு தெரியல. நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. உங்களோட நீங்கள் உட்காந்து யோசிங்கனாலே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடும். ஏன்னா இதை நான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம். ஸோ தயவு செஞ்சு அதை நம்ம பண்ண வேணாம். எந்த இடத்துக்கு போனாலும் சேஃப்டியாக இருக்கலாம், தேவையில்லாமல் யாரையும் விமர்சிக்க வேணாம். இது அந்த படத்துக்காக சப்போர்ட்டுக்காக இல்லை, தியேட்டரையும் நம்பி அன்றாட நம்ம வெறும் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். தியேட்டரை நம்பியும் பல பேர் தினக்கூலிகளாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க இவ்வளோ நாள் காசு இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. இன்னொன்று, இந்த தியேட்டரை பற்றி பேசுகிற பாதி பேர் வந்து திருட்டு விசிறியில் படம், ஐ மீன் திருட்டு விசிறின்னு சொல்கிறத விட இந்த பைரசி சைட்ஸு, தமிழ் ராக்கெட்ஸு, இதை வச்சு படம் பார்க்குறவங்க தான் பாதி பேர் பேசுகிறாங்க. உண்மையாக தியேட்டருக்கு
பேசுறவங்க யாரும் விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம முதல்ல ஒழுங்கா இருந்தா தான் அடுத்தவங்களை பத்தி பேசணுன்றது தான் உண்மை. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, எல்லா இடத்துலையும் பரவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு இடத்த மட்டும் வச்சு இன்னைக்கும் கமெண்ட் பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிற வரைக்கும் வித் சஞ்சய் சைனிங் ஆஃப் வித் லவ்.